மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நீதிபதி உள்பட 68 நீதிபதிகளின் பதவி உயர்வை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. அவர்களின் பதவி உயர்வு நடவடிக்கை சட்டவிரோதமானது எனவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மோடி என்ற பெயர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குஜராத் மாநிலம் சூரத் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு நீதிபதி வர்மா 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதன் காரணமாக ராகுல் காந்தி தனது மக்களவை உறுப்பினர் பதவியை இழந்தார். இந்த நிலையில் குஜராத் உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையில் நீதிபதி வர்மா உள்ளிட்ட 68 நீதிபதிகளுக்கு மாவட்ட நீதிபதிகளாக பதவி உயர்வு வழங்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டது. 68 நீதிபதிகளின் பதவி உயர்வை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கை நீதிபதிகள் எம் ஆர் ஷா மற்றும் ரவிக்குமார் அடங்கிய அமர்வு விசாரித்தது. பணிமூப்பு மற்றும் தகுதி தேர்வு தேர்ச்சியின் அடிப்படையிலேயே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் பதவி உயர்வு என்பது சட்டவிரோதமானது என்றும் கருத்து தெரிவித்த அமர்வு, உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை மீறும் வகையிலும் இருப்பதால் 68 நீதிபதிகளின் பதவி உயர்வை நிறுத்தி வைப்பதாக உத்தரவிட்டது. நீதிபதி ஷா வரும் 15ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த வழக்கு உரிய அமர்வு முன் விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மூத்த சிவில் நீதிபதி பிரிவில் ரவிக்குமார் மெஹ்தா, சச்சின் பிரதாப் ராய் மெஹ்தா ஆகியோர் நீதிபதி பதவிக்கான தேர்வில் 200 முறையே 135.5 மற்றும் 148.5 மதிப்பெண்கள் எடுத்திருந்த நிலையில் இந்த மதிப்பெண்களை விட குறைவாக பெற்றவர்கள் மாவட்ட நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை.